டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க இந்த வாரம் 10th வீக்லி டெஸ்ட் எழுத போகிறோம். அந்த சமயத்தில் உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இப்போ கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற நோட்ஸ். அப்போது இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு நம்மளுடைய சேனலில் வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஏன்னா நோட்ஸ் இது நீங்கள் கைடு வாங்கி படிக்கிறத விட இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் படிக்கும்போது நிறையா அதில் க்ளூஸ்லாம் சைடில் எழுதியிருப்பாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க, இன்ட்ரி எழுதியிருப்பாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். வீடியோஸோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உங்களுக்கு 56 பேஜ் இருக்குது. இதில் இதை நீங்கள் PDF-ஆக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருப்பேன். நான் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ஸ்கூல்லேயே நோட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ஸ்கூலில் சம்ஸ் விட்டு விட்டு நடத்திருக்கிறாங்க, ரேண்டமாக ஒரு எக்ஸசைஸ் 2 சம் 3 சம் தான் நடத்திருக்கிறாங்க, நோட்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நம்மளோட யூடியூப் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, வீக்லி டெஸ்ட்டுக்கு தயார் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு மெட்ரோ கருணாகரன் சேனல் நோட்ஸை பார்த்து முழுக்க முழுக்க 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு சென்டம் எடுத்துகிட்டு நமக்கு இந்த நோட்ஸை கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. பசங்களுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சார், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நல்ல எண்ணத்துக்காக நம்ம படித்தாகணும். இதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் சாதித்த மாதிரி நீங்களும் சாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.